ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி நிச்சலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, மொபைல் ஃபோன் சம்மந்தமாக தான். செல்ஃபோன் அடிக்ட் அப்படி இருக்காங்கள்ல, செல்ஃபோனே கெதின்னு கிடக்கிறாங்கள்ல, அவங்களுக்கு வந்து கொம்பு முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தகவலை பரிமாறிக்கொள்றதுக்காக தான் வந்து மொபைல் ஃபோனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க, ரெண்டு பேர் பேசிக்கிறதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோனில் எல்லாமே வந்துருச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் ஆனதுனால நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணுறாலும் சரி, இல்லை பேங்கிங் பண்ணுறாலும் சரி, இல்லை சோசியல் மீடியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல இது வந்தனால எல்லாமே வந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து செல்ஃபோனாக மாறி போச்சு. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிருச்சு. அந்த மாதிரி தான் இருக்குது செல்ஃபோனுடைய இது. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, என் பிள்ளை வந்து தலை குனிஞ்சு தான் நடப்பாம்மா, தலை நிமிந்தே நடக்க மாட்டாம்மா, அப்படி அப்படி பிள்ளை நல்ல பிள்ளை அப்படிம்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எந்த பிள்ளைய பார்த்தாலுமே ரோட்டில் நடக்கும்போது சரி, வந்து தலை குனிஞ்சு தான் நடக்குது. என்ன காரணம்னா, கையில் செல்லு, அந்த செல்லை பார்த்துக்கிட்டே தான் நடக்கிறாங்க. அப்படி நம்மளுடைய வாழ்க்கையை அந்த செல்ஃபோன் மாற்றிருச்சு. இது காரணமாக தான் வந்து நம்மளுடைய தலையுடைய அடிப்பகுதி இருக்குல்ல, அதில் வந்து கூர்மையான கொம்பு போன்ற ஒரு எலும்பு வந்து உருவாகிறதுனால தான் சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சன்ஷைன் கடற்கரை பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் வந்து இது சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணதில், அதிகமாக யார் வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து தலையுடைய பின்பகுதியில் உள்ள எலும்பில் கூர்மையான கொம்பு போன்ற ஒரு உறுப்பு வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா குழந்தைகள் கையிலையும் வந்து மொபைல் ஃபோன் இருக்குது. பிறந்ததுமே தூக்கி கையில் மொபைல் ஃபோனை கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கேம், ஸ்கூல் விட்டு வந்ததும் சரி, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சரி, எல்லா பிள்ளையுமே வந்து கேம் தான் விளாட்றாங்க. அது இல்லாமல் சாப்பாடு ஊட்டும் போதும் சரி, கேமு இந்த மாதிரி இருக்குது. நம்ம தான் வந்து நம்ம குழந்தைகளை பார்த்துக்கணும். அதனால் மொபைல் ஃபோனை வந்து பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி அதிகமாக நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய தலையில் பின்பகுதியில் வந்து கொம்பு முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.